அரசியல் சாசன பிரிவு 370 நீக்கப்பட்டது ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சியில் புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரிவு 370 மற்றும் 35A ஆகியவற்றை ரத்து செய்ய நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்நாள் நாட்டின் வரலாற்றில் திருப்புமுனை என்று குறிப்பிட்டுள்ளார். இது ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் வளர்ச்சி மற்றும் வளம் சேர்ப்பதில் புதிய சகாப்தத்திற்கான தொடக்கமான அமைந்துள்ளதாக என்றும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவின் அரசியல் சாசனம் இந்த பகுதிகளில் முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்பதே இதன் பொருள் என்று குறிப்பிட்டுள்ள பிரதமர் அரசியல் சாசனத்தை இயற்றிய பெருந்தலைவர்களின் தொலைநோக்கிற்கு ஏற்ப இது அமைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது பெண்கள் இளைஞர்கள் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மற்றும் நலிந்த சமுதாயத்தினரில் பாதுகாப்பு கண்ணியத்தை உறுதி செய்திருப்பதோடு அவர்களுக்கான வாய்ப்புகளையும் வழங்கியிருப்பதுடன் வளர்ச்சி திட்டங்களின் பலன் அவர்களை சென்றடையும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஜம்மு காஷ்மீரை பல தசாப்தங்களாக ஆட்டிப்படைத்து வந்த ஊழல் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களது அரசு வரும் காலத்தில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி அவர்களுக்காக தொடர்ந்து பாடுபடும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார்.